ஹாய், இந்த வீடியோ கொஞ்சம் முன்னாடியே எடுத்தது தான், லேட்டாக தான் அப்லோட் பண்ணுறேன். ஹாய் எல்லாருக்கும், வணக்கங்க. இந்த வீடியோவில் இப்போ முக்கியமாக நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, அசுதா ஹெர்பல்ஸோட ஆன்டிஃப்ரிஸ் சீரம் அதோட யூஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரிட்ஜில் இந்த கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக நான் அசுதா ஹெர்பல்ஸ் ப்ராடக்ட்ஸ் தான் வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா என்னோடய முடி எவ்வளோ சிக்காக இருக்குது பாருங்கள். இதில் நான் முடி இதில் நான் சீப்பை வச்சேன்னா உள்ளே போயிட்டு அது வெளியே வராது, போய் மாட்டிக்கும். ஓகேங்களா? அதனால தான் நான் வந்துட்டு ஆன்டிஃப்ரிஸ் சீரம் யூஸ் பண்ணுறேன். இந்த ஆன்டிஃப்ரிஸ் சீரம் வந்துட்டு நல்லா இப்படி ஷேக் பண்ணிக்கணும் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்போ தான் வந்துட்டு ஃபுல்லாக அந்த சீரம் ஃபுல்லாக ஒயிட் கலரில் வரும் நமக்கு. ஸோ இதை இப்போ அப்படியே ஹேரில் வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணலாம். என்னோடய ஹேர் உண்மையிலே தலை குளிச்சா இப்படி தான் இருக்கும், என்னால் வந்துட்டு சிக்கே எடுக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதிலே பாதி முடி போயிடும். இப்போ பாருங்க, நான் காட்டுறேன், அப்படியே நின்றுக்கும், பாதிலே நின்றுக்கும். உங்களுக்கு என்ன பார்த்தாலே தெரியும், அது ஒரு நூடுல்ஸ் மண்ட மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ கண்டிப்பாக சிக்கு எடுக்கவே முடியாது. அதனால் மோஸ்ட்லி அரைகுறையாக சிக்கு எடுத்துட்டு அடுத்த நாள் எண்ணெய் தேய்ச்சிட்டு சிக்கு எடுத்துப்பேன். ஸோ இப்போது இது எப்படி ஸ்ப்ரே பண்ணும். இந்த ஆன்டிஃப்ரிஸ் சீரம் வந்துட்டு கம்ப்ளீட்லி மெஸ் ஃப்ரீ. இப்போ நம்ம தலையில் எண்ணெய் வச்சு சிக்கு எடுக்கிறோம் அப்படின்னா அடுத்த நாள் வேலைக்கெலாம் போகிறோம்னா முகத்தில் நல்லா எண்ணெய் வழியும், அது ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஆன்டிஃப்ரிஸ் சீரம் யூஸ் பண்ணோம்னா முடி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் சிக்கு எடுத்துடலாம். அதனால தான் நான் முக்கியமாக இது வாங்கினேன். வாங்கும்போது எனக்கு கண்டிப்பாக நம்பிக்கையே இல்லை, எனக்கு உண்மையே சொல்லணுன்னா நம்ம முடிக்கெல்லாம் எதுவுமே செட் ஆகாது அப்படின்னு தான் நினச்சி வாங்கினேன். ஆனால் அவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகுது. ஏன் முடிக்கே இவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகுதுன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். முக்கியமாக என்ன மாதிரி சுருட்ட முடி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிக்கு எடுக்கும்போதே பாதி முடி சீப்பில் வந்துடும். ஸோ இப்போ நான் சிக்கு எடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ முடி இருக்குன்னு அவங்களுக்கு கடைசியில் காட்டுறேன். பாருங்கள், இவ்வளோ தான் எனக்கு முடியே வந்திருக்கு. தலை குளித்து சிக்கெடுத்ததுலேயே இவ்வளோ தான் முடி வந்திருக்கு. இதுக்கு முன்னால் கொத்து கொத்தாக கொத்து கொத்தாக கொட்டும் எனக்கு. ஸோ அசுதா ஹெர்பல்ஸில் இருந்தால் நான் அலோவேரா ஷாம்பு யூஸ் பண்ணுறேன், ரோஸ்மெரி ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறேன், அப்புறம் ஆன்டிபால்னஸ் சீரம் யூஸ் பண்ணுறேன், ஆன்டிஃப்ரிஸ் சீரமும் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கு முடி கொட்டுறது ரொம்பவே குறைஞ்சிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அசுதா ஹெர்பல்ஸோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ எடுத்து ஒரு 3 மாதம் கிட்டே இருக்குங்க. நல்லா வெயில் காலத்தில் எடுத்த வீடியோ, நான் லேட்டாக தான் எடிட் பண்ணுறேன். ஏண்டி பரதநாட்டியம் ஆடுற இடம் அடியுது. அது நம்ம ஊர்லலாம் லோன் போடுவாங்க, காதில் கமல் போட்டிருப்பாங்க. இங்கே ஏன் கமல் போட்டிருக்காங்கன்னு தெரியலையே. அதோட பேர் எழுதி ஒட்டியிருக்காங்களோ. ஏமா, உன் பேர் என்னம்மா? காதை திருப்பு. என்னது? மேரி. பெல்ட், மேரி பெல்ட். உன் பேர் அதானா? மேரி பெட்டி. உன் பேர் என்னம்மா? பிராண்டி. நீ என்ன சாப்பிடுகிறாய்? மாட்டுத் தீவனம் மாதிரி தான் இருக்கு. இன்ட்ரெஸ்டா சாப்பிடுறீங்களே. சம்ம ஓடி வருது. அது டக்ஸ் இல்லடா, அது பிஜன்டா. அது எங்க வேணா இருக்கும். இதெல்லாம் ஒரு கேள்வியாடா, நீ எங்க இருக்க?
இதெல்லாம் பார்க்கணுமா? அப்புறம் மாடு கணக்குட்டியும் நடந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போகிறாங்க. எங்கே போகிறாங்க? உங்கள் அப்பாவும் கன்சியும் காருக்கு போகிறாங்க. வெயில் தாங்காத மனுஷங்க. அதுவா, வெயிலுக்கு தான் தாகமாக இருக்குன்னு தண்ணி குடிக்க வந்திருக்கு. இங்கே பர்மிஷன்லாம் இருக்கு. எல்லா இடத்துலையும் ஃபேன் வச்சிருக்காங்க. அனிமல்ஸ் அங்கே நின்னதுன்னா அதுக்கு காற்று வரணுங்கிறதுக்காக ஃபேன் வச்சிருக்காங்க. வெயில் ஜாஸ்தி இருக்குல்ல. இந்த ஃபார்ம் வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. காரில் போகிறப்ப வர்றப்பெல்லாம் ரெண்டு குதிரையை பார்ப்போம். அந்த குதிரையை பார்க்குறதுக்காகவே தான் நாங்கள் இந்த ஃபார்முக்கு வந்தோம். ஆனால் அங்கே ஆடு, கோழி, அப்புறம் கொஞ்சம் பன்றிங்க அதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் நான் பெருசாக வீடியோ எடுக்கலை. வீடியோ எடுக்கணுன்ற இன்டென்ஷனில் நாங்கள் போகல. குதிரை மட்டும்தான் இருக்கும், பார்த்துட்டு வந்துடலாம் நினச்சி போனோம். ஸோ குதிரை பார்த்தாச்சு, குதிரை கிட்ட நின்று ஃபோட்டோ எடுத்தாச்சு. ரொம்ப ஹாப்பி செம்மு. ஸோ அவ்வளோதாங்க, அந்த டே ரொம்ப சூப்பராக போச்சு. ஸோ அசுதா ஹெர்பல்ஸ் வந்துட்டு இது கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷனலான ப்ரொமோஷனல் வீடியோ கிடையாது. அவங்களுக்கிட்ட நான் அவங்க என்கிட்ட கேட்கக்கூட இல்லை ப்ரொமோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கே அவங்கள ஒரு உமன்ஸ் குரூப்பில் தான் தெரியும். ரிவ்யூஸ் ரொம்ப நல்லாயிருக்கு, நான் வாங்கி ட்ரை பண்ணேன், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா வாங்கி ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.